ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அறிவு ஊட்டும் கதைகள் பகுதி 4 பார்ப்போம். எதிர்பாராத போது தாக்கும் காமம். மிக உயர்ந்த பராமார்த்த நிலையை அடைந்த ஒரு யோகியின் ஆசிரமத்தில் ஒரு பிரம்மச்சாரி சீடனாக வாழ்ந்து வந்தான். யோகத்தில் நிலைத்தவனாய் இருந்து தனது பெருங்காலத்தை நிர்விகல்ப சமாதியிலேயே கழிக்க வேண்டும் என்பதே இந்த சீடனின் லட்சியமாக இருந்தது. ஒரு நாள் யோகி தாம் வெளியூர் செல்வதாகவும் திரும்பி வர சில நாட்கள் ஆகும் என்றும் சீடனிடம் கூறிக்கொண்டு புறப்பட்டார். அன்று மாலை பிரம்மச்சாரி நீர் கொண்டு வருவதற்காக நதிக்கு சென்றான். அங்கே ஒரு கன்னிப்பெண் அழுது கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அவளை பார்த்து, "உனக்கு என்ன கஷ்டம், ஏன் அழுகிறாய்?" என்று அவன் கேட்டான். அதற்கு அவள், "நதிக்கு அக்கறையில் சில மைல் தூரத்தில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவள் நான். எனது நண்பர்களுடன் அதிகாலையில் புறப்பட்டு இக்கரையில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்தேன். அங்கே ஒரு விழாவின் கலந்து கொண்டு விட்டு நாங்கள் வீடு திரும்பி கொண்டிருந்தோம். வழியில் ஓர் அழகிய தோட்டத்தை கண்டு சிறிது நேரம் அங்கே எல்லோரும் இளைப்பாறினோம். அப்பொழுது வண்ணத்துப் பூச்சி ஒன்று என் கண்ணில் பட்டது. அதை கையில் பிடிக்க ரசிக்க விரும்பி அது அமர்ந்திருந்த பூவை நோக்கி நடந்தேன். அதற்குள் அது என் கைக்கு கிடைக்காமல் பறந்துவிட்டது. அது மீண்டும் ஒரு செடியில் வந்தமரும் வரை அதனை பின்தொடர்ந்தேன். மறுபடியும் அது நான் பிடிப்பதற்குள் நழுவிவிட்டது. இப்படியே அதனை தொடர்ந்து சென்றதில் எனது நண்பர்களின் பார்வையிலிருந்து நான் வெகு தூரம் சென்று விட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு எனது எண்ணத்தை கைவிட்டு அசதியின் மிகுதியால் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டேன். எனக்கே தெரியாமல் அப்படியே உறங்கிவிட்டேன். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நான் தூங்கியிருப்பேன். நான் விழித்து கொண்டு பார்க்கையில் சூரியன் அஸ்தமித்து விட்டதை உணர்ந்தேன். எனது நண்பர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று பார்த்தேன். ஆனால் அங்கே ஒருவரையும் தென்படவில்லை. சிறிது நேரம் அவர்கள் எனக்காக காத்திருந்துவிட்டு உறக்க கூப்பிட்டும் பார்த்துவிட்டு பிறகு வீட்டிற்கு சென்று விட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு வண்ணத்துப் பூச்சியின் பின் நான் சென்றதை அவர்கள் கவனிக்கவில்லை போலிருக்கிறது. ஆனால் நான் வீட்டை பற்றி அதிகம் கவலைப்படுவேன் என்றும் அவர்களுக்கு தெரியும். ஆகையால் நான் தனியாக சீக்கிரம் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என எண்ணி அவர்கள் வீடு திரும்பி விட்டார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. எனக்கோ இங்கே தனியாக இருப்பதை நினைத்தால் பயமாக இருக்கிறது. இப்பொழுது வீட்டை நோக்கி செல்லவும் மிகவும் தாமதமாகிவிட்டது. மேலும் நதிக்கு சென்று பார்த்ததில் அங்கே ஓடக்காரனும் தென்படவில்லை. அவன் வீட்டிற்கு சென்று விட்டான் என்றே நினைக்கிறேன். இப்பொழுது இருட்டிக்கொண்டு வேறு வருகிறது. நிச்சயமாக என்னால் இங்கே தனியாக இருக்கவும் முடியாது, வீட்டிற்கும் செல்ல முடியாது. இப்படி ஒன்றையும் செய்வதறியாது தவிக்கும் என்று எனது நிலைமையை எண்ணி வருந்துகிறேன் என்று கூறி முடித்தாள். பிரம்மச்சாரிக்கு அவள் மீது இரக்கம் பிறந்தது. அவளை பார்த்து, "நான் வசிக்கும் ஆசிரமத்திலேயே நீ இன்றிரவை கழித்துவிட்டு நாளை விடியற்காலை சீக்கிரம் எழுந்து வீட்டிற்கு சென்றுவிடு" என்றான். அவள் நன்றியோடு அவனை பார்த்தாள். ஆனாலும் சிறிது பயம் அவள் மனதில் இருந்தது. "வேறு யாரெல்லாம் ஆசிரமத்தில் இருக்கிறார்கள்?" என்று கேட்டாள் அவள். அதற்கு பிரம்மச்சாரி, "என் குருவும் நானும் தான் இருக்கிறோம். ஆனால் தற்சமயம் என் குருநாதர் எங்கோ வெளியூருக்கு சென்றிருக்கிறார். ஒரு சில நாட்கள் கழித்துதான் அவர் திரும்பி வருவார்" என்று கூறினான். "அப்படியென்றால் நான் அங்கு வருவது நன்றாயிருக்குமா? எனக்கு சிறிது சந்தேகமாயிருக்கிறது" என்று அவள் தன் மனதில் தோன்றியதை அப்படியே அவனிடம் சொன்னாள். இதை கேட்டதும் பிரம்மச்சாரி சிரித்து கொண்டே மிக்க மன உறுதியுடன் அவளை பார்த்து, "பயப்பட வேண்டாம். நான் என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே வாழ்வேன் என்று விரதம் எடுத்து கொண்டிருக்கிறேன். சிற்றின்பங்களுக்கெல்லாம் எனது மனதில் நான் இடம் தருவதில்லை" என்ற எனது வைராக்கியம் அசைக்க முடியாதது. தேவலோகத்து சுந்தரிகளாக அப்சரஸும் ஊர்வசியும் கூட என்னை மயக்க முடியாது. ஆகையால் ஒரு சிறிதும் அச்சமின்றி நீ என்னுடன் வந்து தங்கிக் கொள்ளலாம் என்றான். அவனின் மன உறுதியைக் கண்டு வியந்த அவள், "என்னுடைய ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி புரிந்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்" என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்து சென்றாள். ஆசிரமத்தை சென்று அடைந்ததும் அவன் அவளுக்கு சில பழங்களை கொடுத்து அவளை உண்ணச் சொன்னான். பிறகு அவளை பார்த்து, "இன்று இரவை இங்கிருக்கும் இந்த ஒரே அறையில் நீ மட்டும் தங்கிக்கொள். நான் வெளியில் சென்று படுத்துக்கொள்கிறேன்" என்றான். அவள் தனது நன்றியை மீண்டும் அவனுக்கு தெரிவித்துவிட்டு அவன் வெளியில் சென்றதும் கதவை தாளிட்டு கொண்டாள். பிரம்மச்சாரியோ தனது பாயை தரையில் விரித்து கொண்டு படுத்து உறங்கினான்.
அரை மணி நேரத்திற்குள் மலை தூர ஆரம்பித்தது. உடனே பிரம்மச்சாரி எழுந்து கதவை தட்டினான். அவள் கதவை திறந்தாள். வெளியில் மலை தூறிக்கொண்டிருப்பதால் தான் உள்ளே படுத்துறங்க விரும்புவதாக அவளிடம் தெரிவித்தான் அவன். அவளுடைய பாயை அந்த அறையின் ஒரு ஓரத்திற்கு தள்ளிக்கொள்ள சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய பாயை அவ்வறையின் மற்றொரு ஓரத்தில் விரித்து கொண்டு அவளை பார்க்காதவாறு சுவற்றை பார்த்து முகத்தை வைத்து கொண்டு படுத்து கொண்டான். சில நிமிடங்களில் தூறிக்கொண்டிருந்த மலை கனத்த மலையாக மாறியது. வானம் தொடர்ந்து இடியுடன் மின்னிக் கொண்டிருந்தது. அவனுக்கு அருகில் இருந்த ஜன்னல் வழியே வந்த மின்னலின் ஒளி இவன் கண்களை துளைத்தது. தொடர்ந்து வந்த அவ்வெளிச்சத்தினால் அவனால் சரியாக தூங்க முடியவில்லை. அதனால் தனது முகத்தை ஜன்னலிலிருந்து திருப்பி வைத்து கொண்டான். இப்பொழுது அவனால் அவளை பார்க்க முடிந்தது. அப்பொழுது அவள் குளிரினால் நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். பாவம், இன்றைய நாளே இவளுக்கு சரியில்லை. நிம்மதியாக தூங்கக்கூட முடியாமல் கஷ்டப்படுகிறாளே. அவள் நன்கு உறங்குவதற்காகவாவது ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே என்று எண்ணினான். அவளுடைய தோளை லேசாக தட்டி, என்னிடம் இருக்கும் இந்த ஒரு போர்வையை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்றான். போர்வையை மொத்தமாக அவளுக்கே கொடுத்து விடவும் அவனுக்கு மனம் வரவில்லை. ஏனெனில் குளிர் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. போர்வையின்றி என்னால் நன்கு தூங்க முடியாது. இன்றிரவு முழுவதும் நான் கண் விழித்திருந்தேன் என்றால் காலையில் தூக்க கலக்கத்துடன் இருப்பேன். அதனால் எனது தியானம் கெட்டுவிடும். இவள் அருகில் படுப்பதால் எனக்கு உண்டாகும் அசௌகரியத்தை காட்டிலும் நிச்சயமாக எனது தியானம் மிகவும் முக்கியமானது. ஒரு மரக்கட்டை எப்படி எனது உணர்ச்சிகளை தூண்டாதோ அப்படியே தான் இவளது தேகத்தையும் நான் கருதுகிறேன் என்று அவன் எண்ணினான். பிரம்மச்சாரியின் செயலை கண்டு அவள் ஆச்சரியமடைந்தாலும் அதற்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் அவள் தெரிவிக்கவில்லை. எனவே அவர்கள் ஒரே போர்வைக்குள் படுத்து உறங்கினர். அந்த பெண்ணின் உடலுடன் ஏற்பட்ட ஸ்பர்சத்தால் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த பிரம்மச்சாரியின் உள்ளத்தில் காம உணர்ச்சிகள் கிளர்ந்தெழுந்தன. இதனை அவன் உணர்ந்த போதிலும் சிறிதும் மனம் கலங்காமல் அமைதியுடன் இருந்தான். அப்பொழுது எத்தனையோ சந்தர்ப்பங்களிலெல்லாம் மிகுந்த பசியுடன் இருக்கையில் அவர் அருகில் இருக்கும் பழங்களை எடுத்துண்ண என் உள்மனம் தூண்டிய போதும் நான் அந்த ஆசைகளை அடக்கி உண்ணாமல் இருந்திருக்கிறேன். அதேபோல் எனது மனதில் கோபம் உண்டான போதிலும் கடுஞ்சொற்களை கூறாமல் இருந்தது மட்டுமின்றி மௌனத்தையும் கடைபிடித்திருக்கிறேன். அப்படி இருக்கையில் நிச்சயமாக இந்த காம உணர்ச்சிகளுக்கு நான் அடிமையாக மாட்டேன். எனவே எந்தவித அசம்பாவிதமும் இன்று ஏற்படாது என்று நினைத்தான் அவன். ஆனால் இவ்வாறு எண்ணிய ஒரு சில நிமிடங்களுக்குள் அவனது ஆசை மிகவும் தீவிரமானது. அவளை புணர வேண்டுமென்ற தீவிரமான இச்சையினால் உந்தப்பட்டவனாய் அவள் மீது தனது கரத்தை வைத்தான். அப்படி செய்த அடுத்த வினாடியே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானான் அவன். அவளுடைய இடத்தில் தனது குருநாதர் இருப்பதை கண்டான் அவன். சில வினாடிகள் ஒன்றும் தோன்றாமல் சிலை போல் காட்சியளித்தான். பிறகு அவசரமாக எழுந்து மிகுந்த வெக்கத்துடன் முகம் சிவந்தவனாய் தனது குருவின் காலடியில் விழுந்து வணங்கினான். யோகி சீடனை பார்த்து, நீ இன்னும் ஜீவன் முக்தன் ஆகவில்லையாதலால் உனது பிரம்மச்சாரிய விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையுடன் நீ இருக்க வேண்டுமென்று உனக்கு எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். ஆனால் எனது வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்க்கவில்லை. உன்னை எவராலும் மயக்க முடியாது என்று நீ நினைத்ததுதான் இதற்கு காரணம். சரி, வேறு ஏதாவது வழியில் உன்னை திருத்தலாம் என்று எண்ணி ஏகாதசி என்று ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்க வேண்டுமென்று நினைத்த ஒரு குரங்கு கூட்டத்தை பற்றிய கதையை கூறினேன். நினைவிருக்கிறதா உனக்கு என்று கனிவுடன் சொன்ன குருவின் கருணையான வார்த்தைகளை கேட்டதும் குரு சொன்ன கதை அந்த சீடனின் நினைவிற்கு வந்தது. ஒரு பெரிய குரங்கு பட்டாளம் ஒரு காட்டில் வசித்து வந்தது. ஒரு நாள் அக்கூட்டத்தின் தலைவன் மற்ற குரங்குகளை பார்த்து, மனிதர்களெல்லாம் ஏகாதசி அன்று விரதம் இருந்து நிறைய புண்ணியத்தை சம்பாதிக்கிறார்கள். நாமும் இனிமேல் ஏகாதசி அன்று ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இதற்கு எல்லா குரங்குகளும் சம்மதித்தன. அடுத்த ஏகாதசி நாளும் வந்தது. அப்பொழுது எல்லா குரங்குகளும் தரையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டன. சிறிது நேரம் கழித்து அவற்றுள் ஒரு குரங்கு, இப்படி அசையாமல் தரையில் அமர்ந்து கொண்டிருப்பது நமது உயிருக்கு பெரும் ஆபத்து ஆகும்.
இவ்வழியே செல்லும் யானை கூட்டம் நம்மை மிதித்துவிட்டு போய்விடும். அல்லது புலி ஏதாவது வந்ததென்றால் நம்மை கவ்வி குதறி சாப்பிட்டுவிடும். மேலும் நாமெல்லாம் மரத்தில் வசிக்கும் மிருகங்கள் அன்றோ? இப்படி தரையில் உட்கார்ந்திருப்பது சிறிதும் மனதிற்கு பிடிக்கவில்லை. எனவே ஏன் மரத்தின் மீதேறி கிளைகளில் அடிப்பாகத்தில் உட்கார்ந்திருக்க கூடாது? நமக்கு பாதுகாப்பு இருப்பதோடு கிளைகளில் நுனியில் இருக்கும் பழங்களிலிருந்தும் தள்ளியிருப்போம் அல்லவா என்று கூறியது. இதை கேட்டதும் எல்லா குரங்குகளுக்கும் சரியென்று தோன்றவே தங்கள் திட்டத்தை உடனே அவை செயல்படுத்தவும் செய்தன. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.